வகுப்பு. சரஸ்வதி நமஸ்துபியம். உங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். லக்ஷ்மி என்ற சிம்மம் சரணம் பிரபத்தி. இன்றைய தினம் திருப்புக்குழி என்று சொல்லக்கூடிய திவ்யக்ஷேத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த கோவில் 108 வைணவ திவ்யதேசத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோவில் காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் மார்க்கத்தில் சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கிறது. போரேற்று பெருமாள் என்ற ராமன் காட்சி தருகிறார். தாயார் மரகதவள்ளி தாயார். விமானம் விஜயகோட்டி விமானம். தீர்த்தம் ஜட்டாயு தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய கிருத்ர தீர்த்தம் இங்கு காணப்படுகிறது. சுவாமி விஜயகோட்டி விமானத்திற்கு கீழே ராமன் என்று சொல்லக்கூடிய ராகவன் இங்கு காட்சி தருவதால் விஜயராகவ பெருமாள் என்ற பெயருடன் நாம் அழைக்கின்றோம். என்ன பொருள் திருப்புக்குழி என்றால்? புல் என்றால் பறவை, குழி என்றால் குலம். யார் வெட்டிய குலம்? ராமன் ஜட்டாயு என்ற பறவைக்காக வெட்டிய குலம் இங்கு காணப்படுகிறது. அதுதான் ஜட்டாயு தீர்த்தம் என்று நாம் அழைக்கின்றோம். ஸ்தல வரலாறு. யாவன் தாஸ்யந்தி கிரயா தாவன் ராமாயண கதா என்பது சான்றோர்கள் வாக்கு. எதுவரை இந்த பூமியில் நதிகளும் மலைகளும் காணப்படுகிறதோ அதுவரை இராமாயணமும் ராம என்ற நாமாவும் உச்சரித்து கொண்டே இருக்கும் என்பது சான்றோர்கள் வாக்கு. அதற்கிணங்க இந்த ஸ்தலம் ராமனுக்காக அவனது புகழை சொல்லக்கூடிய விதத்தில் அமைய பெற்ற இடம் இந்த திருப்புக்குழி என்கிற இடம். ஜட்டாயு என்பது ஒரு பறவை. கருடனின் தம்பி அருணன் என்ற பெயருடன் திகழ்கிறான். அவனது மகன் ஜட்டாயு. இவன் தசரதனிடம் மிகுந்த பற்று கொண்டவன். ராமன் 14 வருடங்கள் காட்டிற்கு செல்லும் பொழுது அந்த காட்டில் சீதையுடன் வசித்து வருகிறான். அப்பொழுது அவன் வேட்டைக்கு செல்லும் பொழுது ராவணன் சீதையை அபகரித்துக் கொண்டு சென்று விடுகிறான். அப்பொழுது அவனுடன் போராடி சண்டையிடுகிறான் ஜட்டாயு என்கிற இந்த பறவை. அப்பொழுது ராவணனால் அவனது சிறகுகள் வெட்டப்படுகின்றது. அப்படி வெட்டப்பட்ட சிறகுகள் இழந்து இந்த இடத்தில் ஜட்டாயு தவித்துக் கொண்டிருக்கிறான். வரலாறு 3 விதமாக கூறப்படுகிறது. இந்த கதை அமைப்பு ஸ்தல வரலாறு 3 இடத்திற்கு பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது. நாசிக் பஞ்சவட்டியில் இந்த சம்பவம் நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள். திருப்புக்குழியில் நடந்ததாக குறிப்பிடுகிறார்கள். திருப்புள்ளபூதங்குடி என்று சொல்லக்கூடிய 108 வைணவ திவ்யதேசத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்புள்ளபூதங்குடி என்ற இடத்திலும் இந்த ஸ்தல வரலாறைத்தான் குறிப்பிடுகிறார்கள். ஆழ்வார்கள் பாசுரத்தின் ரிஷிகளின் வாக்கிற்கு இணங்க பெருமாள் அந்தந்த இடத்தில் காட்சி தந்தார் என்பது பொருள். அந்த ரீதியில் இந்த திருப்புக்குழி என்று சொல்லக்கூடிய திவ்ய தேசத்தில் ஜட்டாயுவுக்காக ராமன் வந்து அவனுக்கு உதவி செய்வதற்காக தண்ணீர் வேண்டுவதற்காக ஒரு குளம் வெட்டினான். அதுதான் ஜட்டாயு புஷ்கரணி. சிறகுகள் வெட்டப்பட்டு காணப்படக்கூடிய அந்த ஜட்டாயுவிற்காக வெட்டப்பட்ட குளம் அங்கு காணப்படுகிறது. அந்த ஜட்டாயுவை தன் மடியில் வைத்துக்கொண்டு ராமன் பேசுகிறான். எனக்காக இருந்தவன் நீ மட்டும்தான். இப்பொழுது நீயும் என்னை விட்டு பிரிகிறாயே என்று சொல்லி அவனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்துவிட்டு ஜட்டாயுவிற்கு மோட்சம் தந்தான். ராமன் வீற்றிருக்கக்கூடிய இடம்தான் இந்த வரலாறு குறிப்பிடுகிறது. இங்கு தாயார் வருத்த பயிறு முளைக்க வைக்கும் தாயார் மரகதவள்ளி தாயார். குழந்தை பாக்கியம் இல்லா என்று முதல் நாள் தங்கி வருத்த பயிரை தன் மடியில் கட்டிக்கொண்டு உறங்கிவிட்டு மறுநாள் காலை எழுந்து பார்த்தால் அந்த வருத்த பயிர் முளைவிட்டிருந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஸ்தல வரலாறு குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த ஸ்தலம் இந்த திருப்புக்குழி. மேலும் ஜட்டாயுவிற்கென்று ஜட்டாயு தீர்த்தத்தில் நாம் ஸ்நானம் செய்தால் வியாதிகளும் நம்ம விட்டு தொலையும் என்பது மற்றும் ஒரு விசேஷமாக காணப்படுகிறது. மேலும் யாதவ பிரகாசர் என்ற ஒரு குரு வாழ்ந்தார்.
அவர் இங்குதான் ராமானுஜருக்கு அத்வைத சித்தாந்தம் கற்றுத்தந்தார் என்று வரலாறு குறிப்பிடுகிறது. அப்பேற்பட்ட மண்டபமும் இன்றும் காணப்படுகிறது. அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இடம் இந்த திருப்புக்குழி விஜயராகவ பெருமாள் கோவில். இங்கு கல்குதிரை என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான குதிரை ஒன்று உண்டு. ஒரு தச்சன் சுவாமிக்காக பிரத்யேகமாக வடிவமைத்த குதிரை. அந்த குதிரையின் பாகங்கள் ஒவ்வொன்றும் அசையும். தலை தனியாக அசையும், உடல் பகுதி தனியாக அசையும், கால்கள் தனியாக அசையும். அப்பேற்பட்ட கலை நயத்துடன் வேறு ஒருவருக்கும் நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு தச்சன் வடிவமைத்த குதிரை வாகனம் இங்கு சிறப்பு பெற்றது. அப்பேற்பட்ட தச்சன் விற்றிருக்கக்கூடிய வீட்டிற்கு வீதிக்கு பெருமாள் எட்டாம் நாள் உற்சவத்து அன்று சென்று வருவார் என்பது ஸ்தலத்தின் மேலும் ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. இதேபோல் இங்கு சுவாமி தேசிகன் அழகாக குறிப்பிடுகிறார், விக்ரமயசோலாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக திதக்ஷாலக்ஷித பக்தஜன தாட்சிண்யன். ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? மனிதர்களுக்காக மட்டுமல்ல, விலங்குகளுக்காகவும் பறவைகளுக்காகவும் சகல ஜீவராசிகளுக்காகவும் தன்னுடைய கருணாசாகரம் என்று சொல்லக்கூடிய கருணையை நம்மிடம் பொழியக்கூடியவன் ஸ்ரீராமன். அப்பேற்பட்ட ராமன் இங்கு விஜயராகவ பெருமாளாக வீற்றிருக்கிறான் என்று அழகாக சுவாமி தேசிகன் கூறுகிறார். நாம் இங்கு இருக்கக்கூடிய பெருமாளிடம் சென்று அவரிடம் பிரார்த்தனை செய்தோமேயானால் விக்ரமம் சகல விஜயமும் கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். தாயாரிடம் சென்றோமேயானால் சகலவித சௌபாகியமும் கிடைக்கும். அங்கு இருக்கக்கூடிய புஷ்கரணி எந்தவித நோயையும் போக்கக்கூடிய புஷ்கரணியாக காணப்படுகிறது. மேலும் ஞானம் வேண்டி இந்த இடத்தில் ராமானுஜரே சென்றதால் நாமும் இங்கு சென்றால் சகலவிதமான ஞானமும் நமக்கு கிட்டும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இதுவரை காஞ்சிபுரத்தில் சுற்றி அமைந்துள்ள 15 திவ்ய க்ஷேத்திரத்தை நாம் பார்த்துவிட்டோம். தொண்டை திருப்பதி என்று சொல்வார்கள். தொண்டை நாட்டில் மொத்தம் 22 திவ்ய தேசங்கள் உள்ளது. அதாவது காஞ்சிபுரமும் சென்னையும் மகாபலிபுரமும் சுற்றியுள்ள பகுதிக்கு தொண்டை நாடு என்று சொல்வார்கள். மொத்தம் 22, அதில் 15 திவ்ய க்ஷேத்திரம் நாம் பார்த்து முடித்து விட்டோம். மீதமுள்ள 7 திவ்ய தேசம் ஒவ்வொன்றாக நாம் இனிவரும் காலங்களில் பார்க்கலாம். அடுத்த வாரம் திருவள்ளூர் வீரராகவ பெருமாளுடன் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமலை. மாலோல விலாசம் கற்போம் கற்பிப்போம். தன்யவாதாக.